ஸோ மலிவு பண கொள்கையில் வட்டி விகிதம் குறையும் மட்டும் இருக்கீங்க, அதை நான் கொஞ்சம் பாயிண்டாக என்ன சொல்கிறேன். நடப்பு குறுகிய கால நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதம். ஸோ அதை தான் வட்டி விகிதம் குறையும் ரெண்டு ஒன்று தான் ஸ்டேட்மெண்ட்டு. இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மாதிரி இருக்கு. அடுத்தது பண அளிப்பு அதிகரிக்குமா குறையுமா? பண அளிப்பு கொடுக்கிறது அதிகரிக்கும், பணம் எல்லாருக்கிட்டே இருக்கும், அதான் பணம் வைக்க மாதிரி பண அளிப்பு அதிகரிக்கும். பண அளிப்பு அதிகரிக்கும். ஸோ இது வரைக்கும் ஓரளவுக்கு புரியுதா? சொன்ன வரைக்கும் ஓரளவுக்கு கான்செப்ட் வாங்கியிருக்கீங்களா? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, ஏதாவது இதில் ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. சரியா, கொஞ்சம் திருப்பி போய் வீட்டில் ஒரு டைம் படிங்க, அப்படியே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். போன உடனே அப்பப்போ படிச்சிருங்க. சரியா, ஸோ அடுத்த ஹெட்டிங் போடுங்க. அடுத்த ஹெட்டிங் ஆல்ரெடி எழுதிட்டு பாருங்க. அருமை அருமை பண கொள்கை ஆர் டேர்மணி பாலிசி. அருமை பண கொள்கை ஆர் டேர்மணி பாலிசி, அல்லது இன்னொரு நேம் என்ன சொல்லாது, சுருக்க பண கொள்கை. அங்கே என்ன பண கொள்கை எழுதுனீங்க? விரிவான பண கொள்கை எழுதுனீங்களா? இங்க சுருக்க பண கொள்கை. இங்கிலீஷ்ல எழுதுனா கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. எக்ஸ்பான்ஷன் எழுதிருக்கீங்க, இங்க கான்ட்ராக்ஷன் எழுதுவீங்க. சுருக்கம் விரிவாகம் தமிழ் இங்கிலீஷோட பக்கத்தில் எழுதுனா எழுதுனா எழுதிக்கீங்க. கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, சுருக்க பண கொள்கை அல்லது அருமை பண கொள்கை. ஸோ சுருக்கம் அருமை, அது வேர்டிங்ல வந்துருது. பணத்தை சுருக்கணும் இல்ல அருமை அப்படின்னா பணத்தோட அருமை தெரியலடா அவனுக்கு. அப்ப பணத்தை என்ன பண்ணக்கூடாது? தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. அப்ப தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. மக்களை என்ன பண்ணணும்? மக்களை என்ன பண்ண வைக்கணும்? சேமிக்க வைக்கிறது ஊக்குவிக்கணும். அப்போ வட்டி என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட் பாயிண்ட். அங்கே மேலே ஒரு நாலு பாயிண்ட் எழுதுனீங்களா, நாலோ மூணு எழுதிருக்கீங்களா, அங்கே இருக்கிறதுக்கெல்லாம் ஆப்போசிட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே என்ன இருக்கு? பண வாட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தும். இங்கே என்ன பண்ணுவோம்? பண வீக்க காலத்தில் அறிமுகப்படுத்தும். எழுதி எழுதி ஒரு ஒரு பாயிண்ட் எழுதுங்க, அப்படி அப்படி பாயிண்டாக எழுதிடலாம். ஸோ உங்கள் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கூட எழுதலாம், நான் சொல்கிறத கூட நீங்கள் எழுதிக்கலாம். என்ன எந்த டைமில் அனௌன்ஸ் பண்ண, எந்த டைமில் அறிமுகப்படுத்துவாங்க? பண வீக்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அதாவது அருமை பண கொள்கைக்கு கீழே எழுத போறீங்க. அருமை பண கொள்கை கீழே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண வீக்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்க எல்லாரும். பண வீக்க காலத்தில் அறிமுகப்படுத்தப்படும் செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் குறையும், பணப்புழக்கத்தை குறைக்கணும். என்ன பண்ணும்? பணப்புழக்கத்தை கட்டுக்குள் வைக்கணும், இல்லைன்னா குறைக்கணும். பணப்புழக்கத்தை மெயினான பணப்புழக்கத்தை குறைக்கணும். பணப்புழக்கத்தை குறைக்கணும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் எழுதிருக்கீங்க. இங்க பணப்புழக்கம் குறையும் அப்படின்னு எழுதும். குறைக்க வேண்டும் பணப்புழக்கம் குறையும். அந்த கான்செப்ட் என்னன்னா பணப்புழக்கம் குறையும். அந்த வேர்டு உங்களுக்கு ஓகே. பணப்புழக்கம் ஆக்சுவலா கம்மியாகும், அதுதான் நமக்கு முக்கியம். அது ஆரோ மார்க் போட்டு வச்சுக்காலே ஓகே. இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ்ல யூஸ் பண்ணும்ல பணம், இப்படி ஒரு ஆரோ மார்க் போடுவீங்களா? பணம் வந்து பணம் போட்டு ஷார்ட்டா போடணும்னா பணம் எழுதுறீங்கன்னு வச்சுங்க, பணத்தோட மதிப்பாட்ட கத்துலன்னா இருக்கும். இந்த மாதிரி யாராவது ஒரு போட்டுக்கல ஷார்ட்டாக கற்று ரிவைஸ் பண்ணுறப்போ ஒரு யூஸ் ஆகுனா அது மாதிரி கூட போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பப்படி நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன எழுதலாம்? வட்டி விகிதம் என்ன நடக்குங்க? ஸோ வட்டி விகிதம் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுல குறுகிய கால வட்டி விகிதம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. அப்படி எழுதுங்க, குறுகிய கால நடப்பு குறுகிய கால வட்டி விகிதம், நடப்பு குறுகிய கால வட்டி விகிதம் அப்படி எழுதுங்க. சொல்றேன், நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது. நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது, அதாவது 10% வட்டி அப்படின்னா 15% வட்டி பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. நான் சொல்றேன், நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது. நடப்புன்னா என்ன அர்த்தம்? இப்ப கரண்ட் ரேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சரி, நடப்பு குறுகிய கால வட்டி விகிதம் கரண்ட் பேங்க் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 10,000 கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளவு பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல எவ்வளவு வட்டி தராங்க? 100,000 போட்டு வச்சா ஒரு வருஷம் கழிச்சு எவ்வளோ வருது? இது கரண்ட் ரேட், அது வருஷம் வருஷம் மாறும். பேங்க் ரேட் மாறும், ஒரு ஒரு பேங்க்குமே மாறும். இந்தியன் பேங்க்ல ஒரு மாதிரி இருக்கும் வட்டி, கனரா பேங்க்ல ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரிங்களா, ஸோ நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கூட டெபாசிட் பண்ணுவீங்க, உங்ககிட்ட பணம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குறையாது. அடுத்து வேற என்ன பாயிண்ட் லாஸ்ட் முடிச்சோம்? பண அளிப்பு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அளிப்புன்னா கரெக்டாக கொடுத்துருது. அந்த அளிப்பு லீக் எந்த வர லீக் ஸ்கூல் போடுவோம் இல்லையா, பள்ளி அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த லீக் பண அளிப்பு குறையும். பண ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் வந்து கம்மியாகிடும். ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே ஏன் இது ஃபஸ்ட்டு பணம் வைக்கிறத பற்றி சொன்னோம்னா, இதை சொன்னால் தான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் புரியும். ஆக்சுவலி இதுதான் எட்டிங்.
இது வந்து உள்ள இருக்கிறதா பணம் வைக்கிறதா என்ன பணம் வாட்டம்னா என்ன அப்படின்னு. இப்போ பணம் வைக்கிறத படிச்சா பணம் வாட்டம்ன்ற டாபிக் ஒண்ணுமே இல்லை. பணம் வாட்டம்னா என்ன அர்த்தம்? பணம் வந்து யாருக்கும் புழக்கத்துல இல்லையா? இது எப்ப நடந்தது? எந்த டைம்ல பணம் வாட்டம் நடந்திருக்கு? நம்மளே அனுபவிச்சிருக்கோம். எப்பெல்லாம் பணம் வாட்டம் நடந்திருக்கு? நினைக்கிறேன் 2000 அருமை பண கொள்கை பத்தி நான் 5 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அப்ப இங்க வந்துருங்க. பண வீக்கம் மீட்டிங் போடுங்க. பண வீக்கம் பண வாடத்தை பத்தி பார்க்க போறோமா? பண வீக்கத்துல இருந்து இது புரியுது. பண வீக்கம்னா என்ன, அதனுடைய காரணங்கள் என்ன, அதனுடைய வரலாறு விளைவுகள் என்ன, அது எத்தனை வகைகள் இருக்கு, அதை எப்படி கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க எழுதுறது ஓரளவுக்கு புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னது? பண வீக்கம் அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. அதை டெபினேஷன் மாதிரி எழுதிக்கும். பண வீக்கம் contractionary contractionary contract பணத்தை சுருக்கணும். பணத்தோட அருமை தெரியல அவங்களுக்கு. அப்ப பணத்தை சுருக்கணும். அருமை பணம் தமிழ்ல நல்ல வடிவம் இருக்கு. பணத்தோட அருமை தெரியல, பணத்தோட அருமையை தெரிய வைக்கணும். அப்ப பணத்தை வந்து என்ன பண்ணணும்? அவங்ககிட்ட போகாம தடுக்கணும். வட்டி வீதத்தெல்லாம் குறைச்சி கொண்டு வந்து பேங்க்ல போடுறான்னு சொல்லிடுவோம். சரி, சுருக்கு சுருக்கிறோம். அந்த சுருக்கமணி பேர் தான் சுருக்கமணி கொள்கை அல்லது அருமை பணக்கொள்கை, எக்ஸ்பான்சரி பாலிசி அல்லது மலிவு பணக்கொள்கை அல்லது சீப் மணி பாலிசி. சரியா? ஸோ இதுல இருக்கக்கூடியது பண அடுத்த டீம் வந்து பணவீக்கம். அது பணவீக்கம்னா என்ன டெபினேஷன்? பணவீக்கத்துக்கு 2 கீ பாயிண்ட். படிச்சாவே விலைவாசி அதிகரிக்கும் தெரியும். பணம் என்ன அர்த்தம்? டைரக்டா பணம் என்ன அர்த்தம்? விலைவாசி அதிகரிப்பு அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம். விலைவாசி குறையுமா அதிகரிக்குமான க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஸ்டேட்மெண்டாவே. பணப்புழக்க காலத்தில் விலைவாசி அதிகரிக்கும் இல்ல குறையும், காரணம் பணப்புழக்கம் அதிகமா இருக்கும், வட்டி வீதம் குறைவா இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா வரும். சரியா? நீங்க படிக்கிறது எதுவுமே டைரக்டா க்வெஸ்சனா இருக்காது, அதையும் திருப்பி சொல்லிடுறேன். நான் இங்க எடுக்கிறப்ப அப்படியே எடுக்க போறேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். சரியா? இருக்கு. ஆனா உங்க நோட்ல கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் இருக்கும். ஏன்னா நீங்க படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும் ஆரம்பம். சரியா? இப்ப நான் எடுத்த க்வெஸ்சன் நல்லா இருந்ததா? ஏற்கனவே எடுத்து மாத்தி மாதிரி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன். காரணம் கூற்று 1 சரி 2 சரி இப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் க்வெஸ்சன் பாத்துருக்கீங்களா? பாக்குறீங்களா? டெஸ்ட் க்வெஸ்சன்ஸ் பரவாயில்லையா? கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதாக இருக்கிறேன். ஏற்கனவே பழைய க்வெஸ்சன் ரிப்பீட்டான க்வெஸ்சன் 1-2 கலந்து தான் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் எல்லா க்வெஸ்சன் கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்கா? ஒரு 10 க்வெஸ்சன் பழசு ரிப்பீட் ஆனது, இதில் ஒரு 5 க்வெஸ்சன் சேர்த்து பழைய ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் எழுதுனப்போ 1-2 மிஸ் ஆனது எல்லாம் சேர்த்து தான் அதை போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, எழுதிக்கங்க. இதில் எது வரைக்கும்? பணவீக்கத்தோட டாபிக் சொல்லணும். பணவீக்கம் என்பது
பணவீக்கம் என்பது பார்ப்போம். பணவீக்கம் ஹெட்டிங் போட்டுருங்க. அந்த ஹெட்டிங்கு கீழே பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு. பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு ஆகும். ஸோ இது கொஞ்சம் எப்படி புரியுது? ஸோ அதுக்குதான் இங்க நான் ஷார்ட்டா போட்டிருக்கேன். இதை வேணா சைட்ல அந்த சைட்ல லைட்டா ஒரு போர்டு போட்டு பணம் போடுறதுக்கு ஒரு ஆரம்ப மார்க் அதிகரிக்கும், விலைவாசி அதிகரிக்கும். இங்க நான் எழுதிருக்கோம்ல, இதை வேணா ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிச்சோடனே புரியுறதுக்காக, இப்போ அந்த சென்டென்ஸ் புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிருக்கிறது அது வந்து டைரக்டா பணப்புழக்கம் அதிகமாகும், விலைவாசி உயரும். இந்த ரெண்டு பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 யும் சைட்ல அப்படியே அந்த டாபிக் எழுதிருக்கிறது பக்கத்திலே போட்டு அதிகரிக்கும், இல்லைன்னா அதிகரிக்கும் போடுங்க, லேரோ மார்க் போட்டு உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதி, விலைவாசி அதிகரிக்கும் இல்லை பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படி எழுதுனாங்களோ இந்த பணம் வீக்கன்ற டைம்ல. அது ஷார்ட்டாக எங்க நோட் பண்ணியிருக்கேன் நான். இருக்கிற புக்கில், அதாவது நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் இருக்கிற டெஃபினேஷனும் கொடுத்துருவேன். ஏன்னா ரெண்டும் சில டைம் டேரெக்டாகவே அப்படியே கொடுத்துட்டு டேஷன் போட்டு சில டைம் கொடுத்துருவாங்க ஸ்கூல் புக்கில் வர டேட்டா. சரியா, மேக்ஸிமம் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 11th 12th புக்கு எல்லா புக்குமே எங்கெங்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். சரி, எதுவும் மேக்ஸிமம் மிஸ் ஆகாது. அது போக நெட்டில் ஏதாவது பார்க்க முடிஞ்சாலும் அந்த கரண்ட் ரேட் என்ன, இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் அப்போதைக்கு நெட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் சொல்லியிருக்கேன். இப்போ கரண்ட் ரேட் என்ன இருக்கோ அதை பார்த்தோம். அதனால இதெல்லாம் கம்பைன் பண்ணி கரண்டாக பேசுகிற லெவன்டாக பார்த்துட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் மெர்ஜ் பண்ணது இதெல்லாம் எந்த ஸ்கூல் புக்லேயும் வராது. இனிமேல் வேணால் அப்டேட் ஆகலாம், எந்த ஸ்கூல் புக்லையுமே அந்த பேங்க் மெர்ஜஸ்லாம் வரல. ஏன்னா இப்போ தான் நம்ம நாங்கள் April 1, 2020. அதனால கரண்டாக பேஸ் ஓரியன்டாக தான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சரியா, அதை பற்றி ஒரே பண்ணணும், ஒவ்வொரு டாப்பிக் அப்படி தான் பண்ணிட்டு. நீங்கள் இப்போ வந்து அந்த ஷார்ட் மட்டும் ஷார்ட் கட் அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஓட்டுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும், விலைவாசி அதிகரிக்கும். அது உங்களுக்கு ஷார்ட்டாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னது டெஃபினேஷன். சரியா, அடுத்து வேணால் வேறு இன்னொரு மாதிரி சொல்லலாம், அதே எழுதிங்க. பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் கமா அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டுகிறது. காட்டுகிறது இப்போ பணத்தின் வாங்கும் சக்தின்றது மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். நாளைக்கு முடிஞ்சால் பணத்தின் வாங்கும் சக்தி இந்தியாவுடையது ரேங்கிங் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது ஓரியன்டாக நம்ம அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக படிக்கும். பணத்தின் வாங்கும் சக்தி என்னாவது, இந்த இடத்துல பணத்தோட வாங்கும் சக்தி என்னாவது பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், எழுதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பணத்தின் வாங்கும் சக்தி குறையுமா அதிகரிக்குமா? பணவீக்க காலத்தில் பணத்தின் வாங்கும் சக்தி, இங்கே கூட அந்த பாயிண்ட் கூட ஆட் பண்ணுவோம். இந்த மூணாவது பாயிண்ட் தான் பணத்தின் வாங்கும் சக்தி. பணத்தோட மதிப்பு இல்லையா, பணத்தோட மதிப்பு அதிகமாகும். அதான் நான் சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் 1,00,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னா, பணம் 1,00,000 கொடுத்துட்டீங்கன்னா இப்போ போய் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னு என்னாகும், பணத்தோட வாங்கும் சக்தி என்ன ஆகும்? 100 ரூபா கொடுத்து நேற்று வரைக்கும் பொருள் வாங்கணுமா, இன்னைக்கு ஒரு லட்சம் எல்லாருக்கிட்டையும் 1,00,000 இருக்கு. அப்போ பணத்தோட வாங்கும் சக்தி அதிகரிக்குமா குறையுமா? கண்டிப்பா குறையும். ஏன்னா போய் காய்கறி எல்லாருமே போய் கேட்கறீங்க, எல்லாருக்கும் 1,00,000 இருக்கு. நீங்க 200 ரூபாய்க்கு கொடுத்தா கூட காய்கறி வாங்கிக்கலாம் இருக்கு. நான் 300 ரூபா கொடுக்குறேன், யாரு கொடுப்பாங்க? இப்ப வாங்கும் சக்திக்கு பணத்துக்கு உண்டான மதிப்பு குறைஞ்சு போயிடும். பணத்தோட வாங்கும் சக்தி இப்ப குறைஞ்சிருக்குல்ல, நகையை கம்பேர் பண்ணுங்க, அதான் ஈஸியா இருக்கும். நகை 4,000 கொடுத்தா ஒரு பொண்ணு வந்தது, இப்ப பண வீக்கம் எல்லாம் அதிகமாகி போயிட்டே இருக்கு. இப்ப 40,000 கொடுத்தாதான் ஒரு பணத்தோட வாங்கும் சக்தி எங்க இருக்கு? ரொம்ப மினிமைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. சரியா, சோ இப்ப பணத்தோட வாங்கும் சக்தி மூணாவது பாயிண்ட்ல பணத்தின் வாங்கும்
சோ இது ஷார்ட்டா எழுதிங்க பணத்தின் வாங்கும் சக்தினால் சாட்டடியே புரியும் பணவீக்க காலத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விலைவாசி அதிகரிக்கும் பணத்தின் வாங்கும் சக்தி குறையும் மூணு நமக்கு ஷார்ட் பாயிண்ட் இந்த மூணு டைரக்டா வேற மாதிரி இன்டைரக்டா க்வெஸ்சன்ஸ் தான் வரும் சரியா ஷார்ட்ல குறைவதையும் காட்டுகிறது குறைவடையும் எழுதா சரி இல்ல குறைவதை காட்டுகிறது சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணா குறைவடையும் எழுதிருந்தா ஓகே அதோட விட்டுருங்க இந்த ஷார்ட்டா அந்த மூணு பாயிண்ட் எழுதி சைட்ல வந்து நோட் பண்ணிச்சு இது சம்பந்தமா பணவி இந்த பணவீக்க சம்பந்தமா ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதை எழுதிங்க ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா குறைந்த அளவு பண்டங்களை சைலண்ட்ல இருக்கீங்க குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு சொன்னவர் யாரு கோல்ஃபர்ன் ஸோ கோல் போடுற மாதிரி நினச்சிங்க ஞாபகம் வச்சுங்க ஏதோ ஒரு லிங்க் பண்ணிக்கிங்க நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி லிங்க் பண்ணுவோம் கோல் போட்டு என்ன பண்ணுவோம் துரத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கோல் போடுறது துரத்துவாங்க அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுங்க குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை என்று கூறியவர் கோல்ஃபர்ன் வாக்கர் பணம் அது பாட்டுக்கும் அந்த செயலை செய்யணும் சொன்னவாரு வாக்கர் அது வாக்கில் செய்யும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரவுதர் ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் நிறைய பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு வாக்கர் ஒன்று சொல்லியிருக்காரு கோல்ஃபர்ன் ஒன்று சொல்லியிருக்காரு பண வட்டி இன்டெரக்டான டாக்ஸ் பணவீக்கம் வந்து ஒரு டாக்ஸ் அப்படின்னு சொன்னவர் யாரு மில்டன் பிரைட்மன் ஸோ அவர் தான் வந்து பணவியல் கொள்கை என்ற கோட்பாட்டுவே சொல்றாரு சரியா நோபல் பரிசு பெற்ற ஒரு ஆள் 1976 நோபல் பரிசு பெற்ற 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மன் அவர்களால் முன்மொழியப்பட்ட கொள்கை பணவியல் கொள்கையா நிதியியல் கொள்கையா பொருளாதார கொள்கையா கேட்டா பணவியல் கொள்கை அப்படின்ற டாபிக் சரி அடுத்தது கீழே அடுத்த பாயிண்ட் வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் வாங்கும் சக்திக்கான அளவின் இது வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பணவீக்கத்தை சம்பந்தமாக சொல்லியிருக்கோம் சரி அதனால தான் இங்கே இதுக்கு கீழே எழுதியிருக்கீங்க வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண வாங்கும் சக்திக்கான அசாதாரண வாங்கும் சக்திக்கான அளவின் சாரி வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை ஆகும் வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை ஆகும் என்று கூறியவர் கிரி கேரி இது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு கிரி கெரி ஸோ அப்ப என்ன வாங்கும் சக்தி என்ன சொல்றாரு அது ஒரு பாதகம் ஏற்படுது பாதகம் வீக் பணம்னா வாங்கும் சக்தி குறைவாகும் அதை சொன்னது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஓகே கிரிகிரி ஸோ பணம் வந்து துரத்தும் பணத்தை வந்து என்ன சொல்றது எது பண்ணி துரத்துது அப்படின்னு யார் சொன்னது ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக சொல்லுங்க குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் வந்து துரத்தும் கம்மியான பண்டை தான் வாங்க முடியும் நிறைய காசு இருக்கு போனால் கம்மியான பண்டை தான் வாங்க முடியும் அது சொன்னது யாரு ஓல்ஃபர் ஸோ வாக்கு அது மாதிரி பணம் அது மாதிரி பண்ணுது இப்போ டேக்ஸ் பற்றி சொன்னது மில்டன் பிரைட்மன் இன்னொரு 5 சென்டென்ஸ் இது இது அப்படியே அப்பப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா வரும் சரியா பிரேக்கில் உங்களுக்குள்ள அப்படியே ஏதாவது நீங்கள் பிரேக் டைமுள்ள பேசிக்கலாம் ஏதாவது ஷார்ட்கட்டு நான் ஏதாவது சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்போது கீக் ஆகிறது தான் நீங்கள் ஏதாவது நீங்களே ஷார்ட்கட் ஏதாவது வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது ஏதாவது வார்த்தை சம்மந்தமாக பண்ணிட்டீங்கன்னா சரி ஓகே அடுத்தது இல்லைங்க பணவீக்கத்தின் வகைகள் என்னென்ன வகைகள் ஹெட்டிங் போடுங்க ஹெட்டிங் பணவீக்கத்தின் வகைகள்னு ஹெட்டிங் போடுங்க ஏதாவது எழுதலனா ஏதாவது தெரியலனா எழுதுறது சொல்றது புரியலனா கேளுங்க யாருனாலும் கேளுங்க நீங்கள் யார் இது பண்ணிக்கலாம் உங்களுக்காக தான் இருக்கிற கிளாஸு யாராவது எழுதுறதுல சன் சொல்றது சரியாக புரியல கேட்கல பாதியில் நிற்கிதுன்னா என்கிட்ட கேளுங்க ஒன்றும் ப்ராப்ளம் நீங்கள் ஜஸ்ட் கையை மட்டும் தூங்கினா கூட நான் பார்த்துட்டு கூட சொல்லிடுவேன் அடுத்தது மறுபடியும் சொல்லிடுவேன் ஸோ என்னென்ன பணவீக்கத்தின் பகவீக்கத்துக்கு வகையில் என்னென்னு சொல்லுங்க எழுதுங்க ஒன்பே ஒன்று பணவீக்கத்தின் வகைகள் தவழும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் இங்கிலீஷ்ல கிரிப்பிங் CREEPING இங்கிலீஷ்ல எழுதுனா கிரிப்பிங் சொல்றோம் CREEPING கிரிப்பிங் தவழும் பணவீக்கம் நடக்கும் வாக்கிங்
நடக்கும் பணவீக்கம், ஓடும் ரன்னிங் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். நாலு நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போட்டுக்கோங்க. தவளும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக அடுத்தது எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தவளும் பணவீக்கம். சீக்கிரம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் தவளும் பணவீக்கம். தவளும் தாவும்னு எழுதிக்காதீங்க, பணவீக்கம் பக்கத்தில் எழுதுங்க. நான் எழுதிக்கிற மாதிரி எழுத போகிறேன். தவளும் தாவும் அப்படின்னா ஓகே புரியும், இருந்தாலும் இப்போ எழுதுனீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட் ஆகும் அந்த சென்டென்ஸ். தவளும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், தவளும் சாரி தவளும் நடக்கும், ஓடும் தாவும் பணவீக்கம். அடுத்து ஃபஸ்ட் ஹெட்டிங் தவளும் பணவீக்கம் போட்டுங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம். தவளும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான வீக்கத்தில், தவளும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில், தவளும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில், பணவீக்க விகிதம் இருப்பதாகும். தவளும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பதாகும். அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அதுலேயே தவளும் பணவீக்கத்திலே ரெண்டாவது பாயிண்ட். நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும். நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும். இது நெக்ஸ்ட் பாயிண்ட். இது மிதமான பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. தவளும் பணவீக்கத்துக்கு இன்னொரு பணவீக்கம் பேரு மிதமான பணவீக்கம். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது சொல்லி ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா? தங்கம் வந்து நமக்கு தெரியுது, தங்க விலைவாசி ஏறணும் தெரியுது தானே. பெட்ரோல் வெளிப்படையா தெரியுது. ஒரு எக்ஸாம்பிள் வரைக்கும் பேனா, ஒரு ரூபாய்க்கு வாங்கணும், அப்புறம் ஒரு ஒன்றரை ரூபா, அப்புறம் ரெண்டு ரூபா. நமக்கு அதெல்லாம் ஒரு பேர்டு தெரியல, நோட்டு. ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், அப்புறம் ஒரு பன்னெண்டு ரூபா, அப்புறம் ஒரு பதிமூணு ரூபா. அது சம் டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாமல் ஓகே அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஆனால் அது விலையை ஏறிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஒரு எக்ஸாம்பிள் அரிசி சாப்பாடு செய்கிறோம், வாங்க ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 25 ரூபா. கொஞ்சம் ஒரு சில அரிசி இப்போ 1500 ரூபா 1000 ரூபா வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். கொஞ்சம் நமக்கு கண்டிப்பாக தெரியாமல் விலையை ஏறிருக்கோம், ஆனால் அது விலையை ஏறிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற செருப்பு ஏதோ யூஸ் பண்ணுறது, சில காஸ்மெட்டிக் ஐட்டமாக கூட சில டிஃப்ரென்ஸாக வரும். நிறைய இவ்வளோ விலையா அப்படின்ற மாதிரி இருக்காது. இவ்வளோ விலையா அப்படின்றத அப்படின்னு வந்துருச்சுனாவே நம்ம நாட்டில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். சரியா, பொறுமையாக அப்படியே மெதுவாக நமக்கும் அதிகரிக்கணும். நம்மளுடைய வாங்கும் திறன், அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இன்கமும் அதிகமாகணும். அதுக்கு தகுந்த மாதிரி விலையாசி ஏறலாம். இப்போ நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு 8,000 செலவு பண்ணால் தப்பு இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் கைக்கு வர இன்கம்மே வந்து 7,000 8,000ன்றப்ப செலவு 10,000 15,000ன்றப்ப செலவு மீன்ஸ் இதனுடைய எல்லாமே விலையேறி போச்சு. பெட்ரோல் அடிக்க முடியல, வீட்டுக்கு தேவை வாங்க முடியல, அந்த மாதிரி ஒன்று சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் நடக்கும் பணவீக்கம். பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் அதாவது 3 அல்லது 9% இருக்கிறது. பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கம் அதாவது 10% போகாது, அதுக்கு கீழே நான் இருக்கும். ஒற்றை இலக்கம் ஆரம்பிக்கும் நம்பர்ஸ் ஒற்றை இலக்கத்தில் கமா, அதாவது 3 முதல் 9% இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம். 3 அல்லது 9% இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம். அடுத்த அதுக்கு அடுத்த பாயிண்ட் கீழே
இது நகரும் பணம் இயக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ட்ரோலிங், TROLLING, ட்ரோலிங், நகரும் நகரும் பணம் இயக்கம், இது நகரும் பணம் இயக்கம் எனவும் அழைக்கப்படுகிறது. ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், பணம் இயக்கத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி போட்டு நீங்கள் சொல்ல, FLA TI OM. ஸோ இங்கிலீஷ் வேர்டு எழுதிக்கங்க, பண வீக்கத்துக்கு மேலே எதிங்களே எழுதிக்கிங்க. இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் எடிங் எழுதிருக்கீங்க இல்லையா, INFLA TI OM, இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் என்ன வேர்டு இங்கிலீஷ் வேர்டு, பணவீக்கம் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை அது இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷன். அங்கே நடக்கும் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இன்னொரு பேர் என்ன சொன்னால், நகரும் பணவீக்கம். நடக்கும் நடக்கும்லாம் வாக்கிங், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், அல்லது அதுக்கு பேர் இன்னொரு பேர் ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். இங்கிலீஷ் மீடியம் வாங்க தமிழ் மீடியம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே குரூப் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும் எழுதிங்க, கான்செப்ட் புரிஞ்சிக்கங்க, அதை வச்சு அப்படியே புக்கில் ஒருத்தர் ரீட் பண்ணிங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது புரியலன்னா கேளுங்க. யாராலாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க, இங்கிலீஷில் நோட் பண்ணுறீங்களா யாராச்சும், 1 2 3 4 இருக்கீங்க, தமிழ் எழுதிக்கிறீங்களா, தமிழ் இருக்கா எழுதிக்கிங்க, ஏதாவது இங்கிலீஷ் வேர்டு இருக்குன்னா நான் சொல்லிடுறேன் தனியாக. சரியா, ஏதாவதுனா கேளுங்க, டவுட்னா கேளுங்க. வீட்டில் ஒரு டைம் போய் இங்கிலீஷ் புக் எடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் வேர்டு தேவையான இடத்துல இங்கிலீஷ் வேர்டு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து எழுதிக்கிங்களா, இது நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் மீடியம் எழுதி நோட் பண்ணிக்கிங்களா, கிரிப்பிங் இல்லை வாக்கிங் இன்ஃப்ளேஷன் போட்டு பணவீக்கம் ஒன்று எழுதி பக்கத்தில் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷனா பணவீக்கம்னா இன்ஃப்ளேஷன் அது ஐஎன் எப்எல்ஏ டிஐ ஓடி இன்ஃப்ளேஷன் எழுதி. ஸோ கிரிப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ஓடும் ரன்னிங் இன்ஃப்ளேஷன், ஜம்பிங்னு கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இதுக்கு அல்லது இன்னொரு நேம் என்ன சொன்னால், நகரும் நகரும் பணவீக்கம் தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷில் வந்து ட்ரோலிங் அல்லது ட்ரோலிங், இதுக்கு இன்னொரு நேம் தான் ட்ரோலிங், TROLLING, ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். அதுக்கு மேலே என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேலே மிதமான பணவீக்கம் எழுதுனீங்க இல்லையா, இங்கிலீஷ் மீடியம் எழுதுனா மைல்டு இன்ஃப்ளேஷன் எழுதுங்க. மிதமான மிதமான பணவீக்கம் தவளும் பணவீக்கம் அல்லது இன்னொரு பேர் இருக்குது கிரிப்பிங் ஆர் அர்வைஸ் மைல்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம்னா மைல்டு போடுங்க. சரி, அடுத்தது செகண்ட் எட்டிங் முடிஞ்சு தேர்டு ஓடும் பணவீக்கம் எட்டிங் போடுங்க. ஓடும் ரன்னிங், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் நகரும் பணவீக்கம் எதுக்கு தலைவீக்கம் வெலோ, வெலோ 3%. அது மேலே இருக்குது, அதை குரூப்பில் சேர் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அது வந்து 3% குறைவாக அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தவளும் ஆக்சுவலாக 2 to 3 போட்டுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். 2-3% வரைக்கும் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே தான் வந்துடும், மேக்ஸிமம் 2 to 3 வரைக்கும் இருக்கலாம். சரியா, வெலோ 2 to 3 எங்கேயாவது கொடுத்தாலையும் போடுங்க, ரைட் போடுங்க, அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. 3% குறைவாக இருந்தாலையும் போடுங்க, ஸ்டேட்மெண்ட் எப்படி வேணாலும் கொடுத்தாலையும் அதுக்கு என்ன, அதுக்கு அந்த பணவீக்கத்துக்கு என்ன பேர், அவ்வளோ பணவீக்கம். சரி, மூணாவது வந்து ஓடும், ஓடும் ஓடும் பணவீக்கம் ரன்னிங், ரன்னிங் இன்ஃப்ளேஷன். பணவீக்க விகிதம் 10-20% இருந்தால் இன்ஃப்ளேஷன் ரேட்டை பிட்வீன் 10-20%. ஆண்டு பணவீகிதம் 10-20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இன்ஃப்ளேஷன் ரேட் பிட்வீன் 10-20%, இட்ஸ் கால்டு என்னது வாக்கிங், சாரி ரன்னிங், ஒரு ரெண்டு சேர்த்து சொல்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ் ஃபுல்லாக சொல்லிடுறேன். பணவீக்க விகிதம் 10-20% இருந்தால், பணவீக்க விகிதம் 10-20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது இல்லை எனப்படுகிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், வேகமான விலைவாசி அதிகரிப்பை, வேகமான விலைவாசி அதிகரிப்பை இது காட்டுகிறது, வேகமான விலைவாசி அதிகரிப்பை இது காட்டுகிறது. ஸோ ரன்னிங் இன்ஃப்ளேஷன் 10-20% வரைக்கும் அதனுடைய ரேட்ஸ் இருக்கு ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துருங்க, தாவும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் ஆர்எஸ் என்ன பேர் எழுதிக்கிங்க அதுக்கு, தாவும், ஆமாம், ஜம்பிங் ஆறு கெலோ, கெலோஃபின், GELLOPANG அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, இங்கிலீஷில் எழுதுறவங்க எழுதிக்கங்க, GELLOPANG கெலோஃபின் இன்ஃப்ளேஷன், GELLOPANG இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதிங்க இந்த வார்த்தை. இது என்னது, ஜம்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சரியா. தாவும், தாவும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்னொரு இன்னொரு வேர்டு, தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்,
தாவு பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் என்பது உயர் பணவீக்கம் என்னது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் HYPER ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கூட வார்த்தை இல்லைங்க இங்கிலீஷில் தமிழில் உயர் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் என்பது சமாளிக்க முடியாத அளவிற்கு இரண்டு அல்லது மூன்று இலக்க விகிதத்தில் உள்ள பணவீக்கம் தாவும் அல்லது உயர் பணவீக்கம் என்பது சமாளிக்க முடியாத அளவிற்கு இரண்டு அல்லது மூன்று இலக்கம் என்ன அர்த்தம் இது மூணு இலக்கம் 100% 100% மேலே கூட போகலாம் 100% இந்த பொருளை அடுத்தது 250 கூட வைக்கலாம் அப்போ 150% அதிகமாகச்சுன்னு அர்த்தம் மூன்று இலக்க விகிதத்தில் மூன்று இலக்கம்னா என்ன அர்த்தம் குறைவான மூன்று இலக்கம் என்னது அதிகமான மூன்று இலக்க எண்ணுக்கு இடைப்பட்ட ஐந்தாவது வகுப்படக்கூடிய எண்களின் கூடுதல் தாங்க இப்படிதான் நம்பர் சிஸ்டத்துல க்வெஸ்சன் கேட்கறான் டைரக்டா கேட்கறது இல்ல நீங்க கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் 5 இலக்க எண்ணு இருக்கு சரி அப்ப குறைவான 3 இலக்க எண்ணு ஐந்தாவது வகுப்படக்கூடிய நம்பர்னா எது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் 100 அப்படின்னு சரி ஸோ இதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து தாவம் அப்படின்னா டேரெக்டாக 2 இலக்கம்னா 20 இருந்து 100% வரைக்கும் வரலாம் இது 200 கூட வைக்கலாம் 300 கூட வைக்கலாம் சரியா ஓகே அது பாயிண்ட் எழுதிங்க மிக அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது மிக 3 இலக்க சதவீதத்தில் உள்ள பணவீக்கம் 2 அல்லது 3 இலக்க சதவீதத்தில் உள்ள பணவீக்கம் ஆகும் 2 அல்லது 3 இலக்க சதவீதத்தில் உள்ள பணவீக்கம் ஆகும் ஸோ கெலோஃபிங் ஆர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அதனுடைய ரேட்ஸ் வந்து 2 digits ஆர் 3 digitsல் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன்ஸ் ரேட்டோட பர்சன்டேஜ் வந்து 3 digits வரைக்கும் பர்சன்டேஜில் இருக்கும் அடுத்து எழுதிங்க அதிக அளவு பணவீக்கம் இருக்கும் பொழுது பணவீக்க சதவீதம் 20%-100% இருக்கும் கீன்ஸ் என்பவர் இதனை உண்மையான பணவீக்கம் என்று குறிப்பிடுகிறார் அதிக அளவு பணவீக்கம் இருக்கும் பொழுது அதனுடைய சதவீதம் எவ்வளவு இருக்கும் பணவீக்க சதவீதம் 20%-100% இருக்கும் அடுத்த பாயிண்ட் கீன்ஸ் கீ இன் இஸ் கீன்ஸ் இங்கிலீஷ்ல கீன்ஸ் தான் KYNES கீன்ஸ் கீன்ஸ் நேம் கீன்ஸ் என்பவர் இதனை உண்மையான இன்ஃப்ளேஷன் அதாவது இதுதான் ட்ரூ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாரு கீன்ஸ் என்பவர் என்ன சொல்றாரு ட்ரூ இன்ஃப்ளேஷன் கீன்ஸ் என்பவர் இதனை உண்மையான பணவீக்கம் என்று குறிப்பிடுகிறார் கீன்ஸ் ஸ்டேட்டட் தட் ட்ரூ இன்ஃப்ளேஷன் போட்டுக்கு போ கீன்ஸ் கீன்ஸ் என்ன சொல்றாங்க யாராவது படிச்சிருக்கீங்களா கீன்ஸ் நேம் எங்காச்சு நவீன வெரி குட் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு ஜெயம் கீன்ஸ் ஆக்சுவலாக ஜேஎம் இன்சில் எழுதல ஜேஎம் கீன்ஸ் அப்படின்றத யாரு நவீன பொருளாதார தந்தை நவீன என்னது மாடர்ன் எக்கனாமியோட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி ஜேஎம் கீன்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி ஸோ அது போக இவர் இன்னொருக்கும் ஃபாதர் எது என்ன சொல்றாரு பேரியல் பொருளாதார கொள்கையை கொடுத்து வருவாரு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க எங்க ரெண்டு பேரும் காணும் போன கிளாஸ்ல ரெண்டு பேரும் இல்லதான் போன கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ்ல பார்க்காம இருக்கிறது பேரியல் பொருளாதார கொள்கை பேரியல் பொருளாதாரம்னா மேக்ரோ எக்கனாமி அதுக்கும் அவர் தான் ஜேஎம் கீன்ஸ் தான் சரியா சோ நான் ஒரு நாள் கூட எல்லாத்தையும் என்ன பண்றேன் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது யார் பொருளாதார தந்தை ஏதோ டவுட் போன் பண்ணிருக்காங்க யாரு சோ கேட்டிருந்தாங்க அதுல யாரெல்லாம் சில பேர்லாம் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி ஒரு 10 பேர் பக்கம் இருக்குமா அது இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 3 பேர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லி சொல்லுவாங்க யாராவது சொல்கிறாங்க எம்ஜி ராணடே சொல்லுவாங்க மொராஜ் தேசாயும் வருவார் வேற யார் வராங்க தாதா நவரேஜ் வெரி குட்டா
அவரே வருவார். இந்த மாதிரி மூணு பேருமே வருவாங்க. புக்ல பாத்தீங்கன்னா எம்ஜி ராணாடே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கு சோ வேர்ல்ட் வேர்ல்ட் லெவல்ல ஒரு எக்கனாமி அப்படின்னா ஃபாதர் யார சொல்றாங்க? ஆடம் ஸ்மித் சொல்றாங்க. இந்தியா லெவல்ல வரப்ப இவங்க மூணு பேருமே வருவாங்க. திட்டமிட்ட பொருளாதாரம் வரப்ப அங்க ஒரு ரெண்டு பேர் வருவாங்க. யாரா வருவாங்க? திட்டமிடல் நாம இங்க பாக்கல. விஸ்வேஸ்வரையாவும் ஜவஹர்லால் நேரு வருவாங்க. இந்த மேக்ரோ மைக்ரோன் தனியா மறுபடியும் பிரியும். மேக்ரோன்ற பங்கையார் வராங்க. பேரில் பொருளாதார கொள்கை இல்ல நவீன பொருளாதாரம் சரி மாடர்ன் எக்கனாமி வரப்ப ஜேம் கீன்ஸ் வருவாரு. குறுகிய பொருளாதாரம் வரப்ப அங்க ஒரு இப்போ இது மாதிரி ஒரு நேம் ஒரு பத்து பேர் நேம் பார்க்க வரும். நான் தனியாக வேணாம் நேம்ஸ் கொடுக்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி தேடி நீங்கள் எழுத பாருங்க. சரியா? நீங்கள் வந்து யாராவது என்னெல்லாம் பண்ணுவோம் என்னெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க எதுவுமே சொல்லையா? எக்கனாமியோட ஃபாதர்ஸ் இந்த நேம் இருக்கையே ஒரு பத்து பேர் பக்கம் வருவாங்க. இந்தியாவுக்கு வேர்ல்டு லெவலில் மேக்ரோ மைக்ரோ குறுகியம் விரிவானது அப்படிலாம் மாடர்ன் எக்கனாமி இல்லை வேர்ல்டு எக்கனாமி இந்த மாதிரி ஃபாதர்ஸ் நெட்டில் போட்டுப்பாமா இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் இது வந்து அழகாக நீட்டாக எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப பேஜில் ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக எழுதி வச்சுக்கிட்டீங்க. அடுத்து சிலபஸ்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். சிலபஸ் எழுதி தான் கிளாஸ்க்குள்ளே போயிருக்கும். சிலபஸ்லேருந்து எடுத்து லைனாக டாபிக் வைஸ் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் நீட்டாக இருக்கும். ஸோ அந்த நோட்டு ஸ்டார்டிங் பண்ணி லெஃப்ட் சைடில் ஃபாதர் ஆஃப் எக்கானமி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி, இங்கிலீஷ் எழுதுனாலும் தமிழ் எழுதுனாலும் பொருளாதார தந்தை அப்படின்ற மாதிரி லைனாக ஒரு பத்து பேர் வரும். ஆனால் எங்கேயும் கொஸ்டினாக வராது, மோஸ்ட்லி வராது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டேரெக்டான எக்ஸாம்ஸ் ரயில்வேஸில் மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது போக லேப் அசிஸ்டன்ட்டில் வேணால் டேரெக்டாக கேட்கலாம். இப்போ நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ எது எழுதுறீங்களா? தாவும் பண வைக்க முடிஞ்சதில்லை. தாவும் பண வைக்க முடிஞ்சது. ஸோ உண்மையான பண வைக்கும் என்று குறிப்பிடுறவர் யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். ஜேஎம் இனிஷியல் ஜேஎம் தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கீன்ஸ் மட்டும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அடுத்த பாயிண்ட் எங்கே வந்துடும்? பணவீக்கம்னா என்னன்னு சொல்லியாச்சு, அதனுடைய வகைகள் சொல்லியாச்சு, அடுத்து காரணங்கள், அதனுடைய விளைவுகள், அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் மூணு எண்டிங் பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் அதுக்கு காரணம். இன்னும் டைம் எவ்வளோ டைம் எவ்வளோ இருக்கு? இப்போ டைம் ஆச்சு. எவ்வளோ டைம்? ஒன்றியா? ஒன்று 25ஆ? சரி. இன்னொரு இந்த எடிங் மட்டும் இல்லை, காரணங்கள் மட்டும் இன்னொரு 10 நிமிஷம் ஒரு 1:30 வரைக்கும் பார்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார்னு நினைக்கிறேன். 1:30 நான் வருவேன். 2:30 நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கேப். சரிங்களா? அவர் 2:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். மேக்ஸ் மதி மேக்ஸ் கிளாஸ். சரியா? ஆமாம், பணவீக்கத்திற்கான காரணம். ஸோ என்னென்ன காரணங்கள்? எட்டிங் தான். அப்படியே லைன் பை ஒன் பை ஒன்னாக எட்டிங் தான். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், பண அளிப்பு உயர்வு. எழுதுகிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன், ஆனால் எழுத தேவையில்லை. நீங்கள் பண அளிப்பு உயர்வுனா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் மணி சப்ளை இன்க்ரீஸ். மணி சப்ளை சப்ளை பண்ணுறோம்ல, மணி சப்ளை பண்ணுறது. இங்கிலீஷில் வேர்டு கூட எழுதிங்க. ஏன்னா அளிப்பு இந்த அளிப்பா அந்த அளிப்பான்னு சொல்லுது இல்லையா? இங்கிலீஷ் தமிழ் மீடியம் கூட என்ன பண்ணலாம், மணி சப்ளை எழுதிங்க. சப்ளை சப்ளை பண்ணுறா என்ன அர்த்தம்? கொடுக்குறோம். SUPPLY மணி சப்ளை. இங்கிலீஷில் மீடியம் எழுதினா தமிழ் மீடியம் கூட மணி சப்ளைன்ற வேர்டு எழுதிங்க. பண அளிப்பு உயர்வு, மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? ஏன்னா அளிப்புனா எந்த அளிப்புன்ற அப்புறம் டவுட் வந்துடக்கூடாது. கொண்டாள் கழித்து படிக்கிறப்ப அழிச்சிடக்கூடாது, அந்த லீவ் போடக்கூடாது, கொடுக்கறது. ஸோ இப்போ இதுக்கு 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 டெஃபினேஷன்லாம் தேவையில்லைல்ல. அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட், செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு. செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு. இங்கிலீஷ் மீடியத்தில் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம், செலவிட தகுந்த வருவாயில் உயர்வு. டிஸ்போசபிள் இன்கம், நம்ம எல்லாரும் செலவு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சு நம்ம யாரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? பணவீக்கம் அதிகமான இருக்கும். நான் எல்லாருமே செலவு எல்லாரும் 10,000 சம்பாதிக்க எல்லாருமே 9,000 செலவு பண்ணிக்கணும்னு ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், எல்லாருக்கையும் 10,000 இருக்குப்பா சம்பாதிக்கிறோம் எல்லாருமே, மந்த்லி 10,000 சேலரி, எல்லாருமே போய் 9,000 மேலே செலவு பண்ணுவோம். அப்போ மார்க்கெட்டில் எல்லா ரேட்டும் அதிகமாகிடுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆல்வேஸ் தான் அதிகமாகிடும். நீங்கள் வாங்க போவீங்க, நானும் வாங்க போவோம். அதிகமாக வாங்க என்ன பண்ணுவாங்க, விலையை அதிகப்படுத்தி தான் விற்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். பட் நாம செலவு வாங்குறது கம்மி பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், விற்கிறது கம்மி பண்ணிக்கணும். ரேட் கொஞ்சம் எவ்வளோ தக்காளி எவ்வளோ இருக்கும், 30 ரூபான்றால நான் 30 ரூபா கொடுத்து வாங்குறேன். நிறைய பேர் வந்து இருக்கிறப்ப 40 ரூபா நிற்க ஆரம்பிப்பாங்க. யாருமே போகல, இது ரெண்டு கூட சேர்த்து 50 ரூபாய்க்கு எடுத்துங்க. அப்படியே டிமாண்ட் அப்படியே கம்மியாகும். சரி, வாங்கும் சக்தி அதிகமாக, அதாவது நம்ம இன்கம் செலவு பண்ண அதிகமாக பணவீக்கம் ஆட்டோமேட்டிக்காக பணப்புழக்கம் அதிகமாகும். மார்க்கெட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், உயர்ந்து வரும் பொது செலவுகள். உயர்ந்து வரும் பொது செலவுகள். பொது செலவுகள்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் நிறைய
நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை வந்து புழக்கத்துல விட்டு நிறைய பணத்தை பில்டிங் கட்டுறது இன்வெஸ்ட் பண்றது அவங்களே பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறாங்க. அதுவும் ஒரு வகையான காரணம். ஃபோர்த் பாயிண்ட், நுகர்வோர் செலவு அதிகரிக்கு. நுகர்வோர் செலவு அதிகரித்து, அதாவது நுகர்வோர்னா இங்கே தான் செலவெடுத்துக்கிற வருவாய் சொன்னோம் இல்லையா, அதே பாயிண்ட் அதே மாதிரியான பாயிண்ட் தான். இன்னும் நுகர்வோர் செலவு வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்குது. நுகர்வோர்னா நம்ம தான், நுகர்வோர் என்ன இங்கிலீஷில் கன்சியூமருடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர், கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன போட்டுக்கு நம்ம தான் கன்சியூமர். அடுத்த பாயிண்ட் மலிவு பணக்கொள்கை, மலிவு பணக்கொள்கை இங்கே வருது பாருங்க அந்த பாயிண்ட் மறுபடியும். மலிவு பணக்கொள்கை என்ன அர்த்தம், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி விடுவோம். பணவீக்கத்துக்கான காரணங்கள்ல மலிவு பணக்கொள்கை ஒரு காரணம், பணவீக்கத்துக்கான காரணங்கள்ல மலிவு பணக்கொள்கை ஒரு காரணம். ஏன்னா என்ன பண்ணிடுறோம், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி விடுவோம் சரியா. ஸோ மலிவு பணக்கொள்கை ஆரம்பிச்சு இங்கிலீஷ் என்ன வேணும், சீப் மணி, சீப் மணி பாலிசி அந்த வார்த்தையை கூட ஆட் பண்ணி. அடுத்தது கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள், கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் கமா கருப்பு பணங்கள். கருப்பு பணம் என்ன அர்த்தம், கருப்பு பணமா இருக்கும், கருப்பு பணம் பிளாக் மணி ஒயிட் மணி என்ன டிஃபரண்ட், பிளாக் மணி ஒயிட் மணி கருப்பு பணம் என்ன, கணக்கில் காட்டப்படாத எந்த பணமும் எல்லா பணமும் கணக்கில் வராத எல்லா பணமும் என்ன அர்த்தம், பிளாக் மணின்னு அர்த்தம். கணக்கில் காட்டப்படாத பணங்கள் வந்து பிளாக் மணி அர்த்தம் சரியா. கருப்பு பணம்னா கருப்பா இருக்கிறது எல்லா மாதிரி தான் இருக்கும். இப்போ கணக்கில் காட்டக்கூடாத பழைய பணங்கள் சரியா, எவ்வளோ சமாளிக்கணும் கணக்கு காட்டணும் கவர்மெண்ட்டுக்கு சரிங்களா. ஸோ நம்ம இவ்வளோ பணம் சமாளிக்கணும் அவ்வளோ பணத்தை காட்டணும், அதை மறைச்சி பண்ணுறது எல்லாமே பிளாக் மணியில் வரும் சரியா. அதை ஒயிட் மணியாக மாற்றணும்னா என்னது, அதை கணக்கில் காட்டணும். இது நடந்தது இல்லையா, பண மதிப்பீடு பண்ணாங்க இல்லையா, திடீர்னு எல்லா அக்கௌண்ட்லையும் காசை போட்டு அவங்கள மாற்றி கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் மாற்றி கொடுங்க, 2 லட்சம் மாற்றி கொடுங்க. எவ்வளோ சம்பாதிச்சா டாக்ஸ் கட்டினா, இன்கம் டேக்ஸ் 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் இன்கம் டேக்ஸ் 5 லட்சத்துக்கு மேலே போனால் இன்கம் டேக்ஸ். டேக்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்கு இல்லையா, டேரக்ட் டேக்ஸ், இன்டேரக்ட் அது நம்ம எடுப்போம். அதனால இப்போ கேரக்டர் சொல்லிடுறேன், டேக்ஸோட வகைகள் நேர்முக வரி மறைமுக வரி ரெண்டாக பிரிக்கலாம் சரியா. இன்டேரக்ட் டேக்ஸு, டேரக்ட் டேக்ஸ், இன்டேரக்ட் டேக்ஸ். டேரக்ட் டேக்ஸ் என்ன அர்த்தம்னா, நான் சமாளிக்கிறதுக்கு நான் கட்டுறது, நான் நேரடியாக அரசாங்கத்துக்கு கட்டக்கூடிய வரிகள் டேரக்ட் டேக்ஸ். எதெல்லாம் டேரக்ட் டேக்ஸ் வரும், எதெல்லாம் டேரக்ட் டேக்ஸ்க்குள்ள வரலாம் சரி, நானே சொல்லிடுறேன். நான் சமாளிக்கிற வருமானம், நான் சமாளிக்கிற வருமானம் நான் டேரக்டாக டேக்ஸ் கட்டுறேன் கவர்மெண்ட். நான் சமாளிக்கிற வருமானத்துக்கு நான் டேரக்டாக வருமான வரி, இன்கம் டேக்ஸ் அண்டர் கம்மிங்கன்றத என்னது எது கீழே வருது, டேரக்ட் டேக்ஸ் கீழே வருது, நேர்முக வரி கீழே வருது சரியா. அதுக்கு ஆப்போசிட்டாக மறைமுக வரின்னு சொன்னோமா, எந்த பொருளை சொல்லுவோம், நேர்முக வரியா மறைமுக வரியா ஜிஎஸ்டி எதுக்கு கீழே வருது, நீங்க ஜிஎஸ்டி டைரக்டா பே பண்றீங்களா கவர்மெண்ட்டுக்கு, ஆனா எல்லாத்துலயுமே ஜிஎஸ்டி தனியா வரும். நீங்க ஒரு இட்லி சாப்பிடுறீங்க ஆனந்த மகன்னா, இட்லி 100 ரூபாய்னா டாக்ஸ் ஒரு 18 ரூபா இருக்கு. நீங்க பெரிய கடையில சாப்பிட்றீங்க கம்பல்சரி ஜிஎஸ்டி ஓட்டு தான் வரும், இங்க நம்ம லோக்கல் கடைங்களா இல்ல. நீங்க கொஞ்சம் ஒரு ஆனந்த மகன் அந்த மாதிரி தருமபுரி போய் சாப்பிட்டீங்க ஒரு ஆனந்த மகன் போனீங்கன்னா, இட்லி 100 ரூபாய்னா கீழே ஒரு 20 ரூபா சேர்ந்து 100 ரூபா கிடைக்கும். தனியாவே டாக்ஸ்னே போட்டுருவாங்க, ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் போட்டு. ஜிஎஸ்டி பெர்சன்டேஜ் ரேட் எத்தனை ரேட் இருக்கு, 4 ரேட் இருக்கு சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், கேட்டதுக்காக தான் பார்த்தோம். நேரடி வரி மறைமுக வரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. நேரடி வரி என்னெல்லாம் வருது, இன்கம் டேக்ஸ் வருது, சொத்து வரி வந்துடும், இதெல்லாம் மெயினாக நேர்முக வரி. மறைமுக வரி நிறைய இருக்கு, மறைமுக வரியில் நிறைய வருது, கலால் வரி, ஜிஎஸ்டி, வேற என்ன வருது, வேட்டு, வேட்டெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்ம மறைமுக வரியில வருது சரியா. ஸோ அப்போ நேர்முக வரி என்னென்னா, மறைமுக வரி என்னென்னறத தனி டாப்பிக்காக பார்த்து, வரிகள் என்னென்ன இன்ட்ரூஸ் பண்ணாங்க, எப்போ இருந்துருக்கு, வேட் எப்போ வந்து, ஜிஎஸ்டி அறிமுகம் பண்ண டேட்டு, என்ன ஸ்லாப் இருக்குன்றத டேக்ஸ் பற்றி கம்பல்சரி கிளாஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்பப்போ ஏதாவது கேளுங்க, அப்போ தான் நம்ம அதை ரிமைண்ட் பண்ண முடியும். அவங்க ரெண்டு பேர் தான் அப்பப்போ கேட்டுருக்காங்க, நீங்கள் மற்றவங்களும் கேளுங்க, இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதை கேளுங்க. எல்லோரும் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த கொஸ்டினை தேடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கொஸ்டின் பேஸில் ஏதாவது டேட்டாஸ் கிடைக்குதா, கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஓரியன்டாக ஏதாவது இருக்கா, அந்த மாதிரியும் பார்ப்பேன். கேளுங்க முடிஞ்சளவுக்கு, அது கேளுங்க முடிஞ்சளவுக்கு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது விஷயம் புதுசாக நியூஸ் பேப்பரில் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தாலையும் மற்றவங்க சொல்லலாம், ஏன்னா நான் பார்க்காம கூட இருப்பேன். நீங்கள் ஏதாவது டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுவோம். எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், எல்லாருமே இன்வால்வ் ஆகணும், அப்போ தான் கிளாஸ் எடுக்க முடியும். மற்றது மாதிரி எதுவும் கதை சொல்லிட்டு போக முடியாது,
இதை நீங்க புரிஞ்சு உள்வாங்கிட்டா மட்டும்தான் முடியும். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணவும் முடியாது. டேட்டாஸ் ஃபுல்லாக வாங்கினா இன்னைக்கே அந்த டாபிக் கொடுத்து என்னைக்கு கேட்டாலும் நீங்க சொல்லலாம். இதுதான் மனப்பாடம் பண்ண வீட்டில் போயிட்டு இல்லம்மா இன்னைக்கு நடத்துறது ஏதாவது வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? மனப்பாடம் பண்ணுற மாதிரி டேட்டாஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு டைம் ரிவைஸ் வேணும் பண்ணி அதை ஞாபகப்படுத்தணும். சரி அடுத்த பாயிண்ட் எழுதிங்க. பொதுக்கடனை மீள செலுத்துதல். பொதுக்கடனை மீள செலுத்துதல். மீள திரும்பி திருப்பி திருப்பி செலுத்துதல். பொதுக்கடனை என்ன அர்த்தம்னா, பொதுவா பப்ளிக் கிட்ட இருந்து கடன் வாங்கிறது கவர்மெண்ட் திருப்பி கொடுக்குற மாதிரி. பப்ளிக் கிட்ட இருந்து கடன் வாங்குறதுன்னா எப்படி சொல்லலாம், ஏதாவது பாண்ட் மாதிரி போட்டு உங்ககிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கிக்கும். நிறைய பாண்ட் இருக்கு. பாண்ட் கவர்மெண்ட் கிட்ட, அதாவது பேங்க்ல நீங்க ஏதாவது பாண்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு பாண்ட் வாங்கிக்கலாம். அதை நான் சொல்றேன், பின்னாடி வர சொல்றேன். பாண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு பாண்டா இல்ல 1,00,000 ரூபாய்க்கு பாண்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்து கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ரேட் வேற, அதிக பர்சன்டேஜ் வட்டி இருக்கும். ஸோ அப்போ அது திருப்பி உங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பிளஸ் வட்டியோட கொடுத்து உங்ககிட்ட பணம் என்ன இருக்கும், அதிகமாயிருக்கும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குறாங்க. சரியா? ரிட்டர்னிங் த பப்ளிக் மணி. அந்த வந்து எப்படி நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்க கவர்மெண்ட் கிட்ட, ஒரு ஒரு பத்திரம் மாதிரி கொடுத்துருப்பீங்க, ஒரு பாண்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. புரியுதுல்ல என்ன சொல்லுவாங்க? புரியுதா? பத்திரம் மாதிரியோ பாண்ட் மாதிரியோ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து நம்ம பணம் வாங்கிக்குவோம். சரியா? நாம பணம் வாங்கணும், நம்ம பத்திரத்தை வாங்கிக்குவோம். நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம், பணத்தை நம்ம கொடுத்துருவோம். நிறைய அமௌண்ட் வட்டி கொடுப்பாங்க, அதுக்கு வட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பாண்டிங்கில் வட்டி ஜாஸ்தி இருக்கும். அதை திருப்பி பொதுமக்கள்கிட்டே கொடுக்குறப்ப உங்ககிட்ட 100 பேருக்கிட்ட நான் பாண்ட் வாங்கி எல்லாருக்கிட்டையும் ஒரு 10,000 வாங்கிட்டேன், பாண்ட் பேப்பரில் கையில் போட்டு வாங்கிட்டேன், அப்படி வச்சுக்கோங்க. அதுதான் பத்திரன்றது, ஆக்சுவலாக அதுதான். வட்டி வந்து நான் நிறைய கொடுக்குறதா சைன் போட்டு கொடுத்தேன். நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு டைமில் எனக்கு நிறைய அமௌண்ட் வந்துச்சு, கூப்பிட்டு உங்ககிட்ட வாங்கின 10,000 ப்ளஸ் வட்டி ஒரு 5,000 சேர்த்து எல்லாருக்கிட்டையும் 15,000 கொடுத்தேன். அப்போ எல்லாருக்கிட்டையும் காசு வந்துச்சு. இந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகமாகும், அது ஒரு வகையான காரணிகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரியுது? இப்போ புரியுது அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த ஸ்டேட் அடுத்தது போதும் அதில். அடுத்தது பணவீக்கத்தின் விளைவுகள் எழுதி போட்டுருங்க. பணவீக்கத்தின் விளைவுகள். பொனைமக்கள் ஆயிடுச்சா? டைம் டைம் பண்ண கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. 1:35. சரி ஓகே, இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாமா? அது டைம் அவர் கரெக்டாக வர டைமில் விட்டுருணும், அப்போ தான் கிளாஸ் எடுக்கிறது கரெக்டாக போக மாட்டோம், பிரேக் எடுக்கலாம். சரி ஓகே. பணவீக்கத்தின் விளைவுகள் என்னென்ன? பணவீக்கத்தின் விளைவுகள் எட்டிங்க. பணவீக்கத்தின் விளைவுகள் எட்டிங் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் சொல்லுங்கள்? இல்லை இல்லை, எதாவது பார்த்தீங்க ஓகே. பணவீக்கத்தின் விளைவுகள் எட்டிங் போட்டுங்க, கீழே எழுதுங்க. பணவீக்கத்தின் விளைவுகள் ரெண்டு வகைப்படுகிறது. பணவீக்கத்தின் விளைவுகள் 2 வகைப்படுகிறது. அதில் ஃபஸ்ட் ஒன், பணவீக்கத்தின் விளைவுகள் 2 வகை. பணவீக்கத்தின் விளைவுகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க, 2 வகைப்படுகிறது. இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட்ஸ் 2 types. அதில் என்னென்ன ரெண்டுன்னா, ஒன்று உற்பத்தி மீதான விளைவு, உற்பத்தி மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட்ஸ். ரெண்டாவது பகிர்வு மீதான விளைவு, உற்பத்தி மீதான விளைவு. ரெண்டாவது பகிர்வின் மீதான விளைவு, பகிர்வு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எஃபெக்ட்ஸ். ரெண்டாக பிரிக்கிறாங்க பணவீக்கத்தின் விளைவுகள், இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட்ஸ் ரெண்டாக பிரிக்கிறாங்க. உற்பத்தி மீதான விளைவு, பகிர்வி மீதான விளைவு, மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எஃபெக்ட். உற்பத்தி மீதான விளைவு என்னென்னலாம் சொல்லலாம்? உற்பத்தி மீதான விளைவு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் யாராவது சொல்லுங்க பாப்பா. உற்பத்தி மீதான விளைவு, இன்னொன்று என்ன சொல்லலாம், ரெண்டாவது பாயிண்ட்டு பகிர்வு மீதான விளைவு. ஸோ இதுக்கு கீழே தான் நான் என்னென்னலாம் கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளான கதை சொன்னேன். உற்பத்தினா என்ன அர்த்தம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அந்த உற்பத்தி மீதான பணப்போக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இப்போ ஒரு காரை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு காரை உற்பத்தி பண்ணிட்டு ஒரு இடத்துல விற்கிறாங்க. காரை உற்பத்தி பண்ணுறப்ப ஒரு செலவு எவ்வளோ ஆகுது, ஒரு 1,00,000 ஆகுது அப்படின்னா ஒரு 2,00,000 விற்கிறாங்க. போன வருஷத்து 1,00,000 காரு இந்த வருஷம் 2,00,000 விற்கிது, அப்போ அது ப்ராஃபிட்டா? அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் தான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும். அப்படி பண்ணணும், 2 காரை உற்பத்தி பண்ணி 1,10,000 1,20,000 விற்கணும். அதுதான் நாடு முன்னேறுதுன்னு அர்த்தம். ஆனால் நாட்டுக்கு வருமானம் வருது. ஒரு காரை விற்றா 2,00,000, அப்போ நாட்டுக்கு வருமானம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கூடாது. புரியுதுல்ல? ஒரு காரை ரெடி பண்ணுறோம்பா, ஒரு காரை வந்து நான் 5,00,000 விற்கக்கூடிய இடத்துல அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணுறேன், 10,00,000 விற்கிறேன், என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ? 5,00,000 ப்ராஃபிட்டு.
ஆனா அது வந்து அது வந்து நாட்டுக்குண்டான ப்ராஃபிட்டா? அதே இடத்துல ரெண்டு காரை உற்பத்தி பண்ணி ஒரு காரை 7 லட்சம் வித்தா 14 லட்சம் வரப்ப நாடு முன்னேறுதுன்னு அர்த்தம். பணத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி போக கூடாது, பொருளை உற்பத்தி பொருளை இன்க்ரீஸ் பண்ணி பணத்தை பொருளை இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டு அப்படி இருந்தா தான் நாடு முன்னேறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் பணவீக்கம் தான் அதிகமாகுதுன்னு அர்த்தம். பணவீக்கம் எப்ப அதிகமாகும்? விலைவாசி கூடினாவே பணவீக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். விலைவாசி கூடுறது டைரக்டா இப்ப நமக்கு எப்ப எப்படி தெரியுது? பெட்ரோல் சிலிண்டர் பைக் வாங்க முடியாது இன்னைக்கு. ஒரு இல்லை 1 லாக் ஒரு பைக் வாங்கணும்னா நீங்க எந்த பைக் வாங்கணும்னு இன்னைக்கு போய் மார்க்கெட் போனாலையும் புது பைக் எடுக்கிறது கிட்டத்தட்ட 1 லட்சம். BS6 அந்த அளவுக்கு பணம் இல்லை. இவங்கெல்லாம் பணவீக்கத்தை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்றாங்க. மக்கள் கிட்ட பணம் இல்லை, விலைவாசி மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. பண புழக்கம் வந்து அதிகரிப்பே செய்யல. இந்த கான்செப்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது எந்த கான்செப்ட் கீழே எக்கனாமிக்ஸ் கொண்டு வருவாங்கன்றதே தெரியல. பண புழக்கம் அதிகமாகணும், அப்பதான் விலைவாசி அதிகமாகும். இது வந்து விலைவாசி செகண்ட் பாயிண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு தவிர மக்கள் கிட்ட வாங்கும் சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையுது. பணத்தின் வாங்கும் சக்தி குறைஞ்சு போச்சு, இதுவும் நடக்குது. ஏன்னா எடுத்து போய் வாங்க முடியல, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வாங்க முடியல. 50,000 எடுத்து போய் ஒரு கா வண்டி வாங்கணும் போட முடியல, வாங்கும் சக்தி குறைஞ்சு போச்சு. போன வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60,000 பைக் வாங்கணும். ஒரு ஸ்கூட்டியோ ஒரு வண்டியோ வாங்கினா ஒரு 60,000, ஒரு 3 வருஷத்துக்கு பேக்கில் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் வாங்க முடியும். ஆனால் இன்னைக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா 1 லாக் கிட்டத்தட்ட ரோட் டேக்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 70,000-80,000 மேலே வந்துடுது. 80,000 எந்த பைக்கில் எடுக்கிறது? ஸோ ரேட் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே 4 மாதத்துலேயே ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். BS6 ஒரு BS6 எப்போ அறிமுகப்படுத்துறாங்க? பாரத் ஸ்டாண்டர்ட் 6 கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? வெரி குட். ஸோ ஏப்ரல் 1, 2020 என்ன ஸ்டாண்டர்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க? பாரத் ஸ்டாண்டர்ட், பாரத் தர நிர்ணயம் 6. BS6 அறிமுகப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் தான். BS6 பாரத் ஸ்டாண்டர்டு 6 இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கு நாட்டில். சரியா? நாம் இதுக்கு முன்னே யூஸ் பண்ணுற எல்லா பைக்கும் எத்தனை என்னது? BS4 யூஸ் பண்ணோம். பாரத் ஸ்டாண்டர்ட் 4 யூஸ் பண்ணோம். நாம வந்து நம்ம இந்தியாவில் BS5 யூஸ் பண்ணல. BS5 கிடையாது. BS5 இருக்கா? கொஸ்டின் எடுப்ப கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. BS5 வந்து நம்ம குழந்தமா இல்லையா? BS5 விட்டோம். BS5 விட்டுட்டு என்ன போய் எடுத்து போயிட்டோம், BS6 போயிட்டு BS5 ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இடையில இன்னொன்று சொல்கிறாங்க, நீங்கள் பழைய பைக்லாம் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாடலாம் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய பைக்லாம் திருப்பி எடுத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காயிலாம் கடை இது பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ரேட் கொடுக்கும் வாங்கிக்குவாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவோம், மறுபடி இன்ஜின்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அடுத்த பைக் போடுற மாதிரி சொல்லி எழுதியிருக்காங்க. பட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்தது ஒரு 1 வீக் முன்னாடி நியூஸ் பேப்பரில் எழுதியிருக்காங்க. சரியா? ஓகேவா? ஸோ இந்த BS4 BS5க்குலாம் என்ன வித்தியாசம், ஏன் 4-6 போகிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் இருக்கக்கூடிய இல்லையா, அதனுடைய அளவெல்லாம் கம்மி பண்ணுறாங்க. சரியா? பொல்யூஷனுடைய அளவு கம்மியாக என்னென்னலாம் அதனுடைய கண்டென்ட் நிறைய இருக்குது. பிஎம் அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. PM2.5 அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி அதனுடைய அளவு கம்மி பண்ணுவாங்க. கார்பன் மோனாக்சைடு அளவு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அதோட கண்டென்ட் கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது. அது வேணால் ஒரு நாள் சொல்கிறேன் நான். அது வேணால் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஏதாவது தேடி பார்க்கலாம். இல்லை BS6 BS4 என்ன வித்தியாசம், ஏன் BS6 இது தேடி பார்ப்போம். அப்புறம் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நேம்ஸ்லாம் இருக்குது. விளைவுகள் காரணங்கள் சொல்லியாச்சு. பணவீக்கம் என்ன, அதனுடைய வகைகள், காரணங்கள் முடிஞ்சது. என்ன சொல்லிட்டு இருந்தோம், பணவீக்கத்தினுடைய விளைவுகள் 2 வகையாக பிரிக்கலாங்க. 1 உற்பத்தி. சரி, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் உற்பத்திக்கான பணவீக்கம். அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதில் ஏதாவது புரியலன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெட்டிங் மட்டும் எழுதிங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஹெட்டிங்கு உற்பத்தி மீதான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு லாபம்
உற்பத்தி மீதான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் உற்பத்தி மீதான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். உற்பத்தி மீதான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். அதுக்குதான் இப்ப என்ன சொன்னேன், இப்ப கான்செப்ட் இந்த பைக் மாதிரி கதை சொன்னேன். இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் மேட்ச் ஆகுதான். இப்ப பைக் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அங்க முதலீடு பண்ணி பணக்காரங்க இருக்கவங்க எல்லாம் முதலீடு பண்ணி நிறைய பணம் தான் வரைக்கும் பார்ப்பாங்க. ஒரு பைக் ரெடி பண்ணோன்னா 100,000 சம்பாதிச்சிடலாம். அப்போ வந்து முதலீடு பண்ணலாம். எதுல முதலீடு பண்ணலாம், ஆட்டோமொபைல்ஸ் முதலீடு பண்ணலாம். இப்போ யாரெல்லாம் கூப்பிடுவாங்க, முதலீடு பண்ணி பைக் தயாரிக்கிறவங்களாம் வாங்க கூப்பிடுவாங்க. ஏழைகளை வந்து அப்படியே தான் ஏழையா இருக்காங்க. பணக்கார ஆகிறது தான் ஸ்கீம். அவங்களுக்கு கார்பரேட் டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பண்றாங்க. உற்பத்தி மீதான விலைவாசி உயர்வால் ஏற்படும் லாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் மக்களின் சேமிப்பை குறைக்கும். உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் மக்களின் சேமிப்பை குறைக்கும். பணவீக்க காலத்துல யாரும் சேமிக்க மாட்டாங்க அதிகமா. அதை சேமிச்சு வச்சு என்னது, நமக்கு ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது. காசு சும்மா அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ராஃபிட் கிடையாது. சரி, வேற அடுத்த பாயிண்ட். பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமாக அமைகிறது. பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமாக அமைகிறது. இதுக்கு என்ன மீனிங் இந்த பாயிண்ட்க்கு? ஆமா, இந்த நம்ம என்ன பேசணும் இல்லையா, வெங்காயத்தை ஒரு மண்டியில போய் ஒரு 200 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 40 ரூபா இது பண்ணா அடுத்து போய் 60 ரூபாய் 70 ரூபா 100 ரூபா கிடைக்கும் கூட வெங்காயத்தை எடுத்துறாங்க. ஸோ இதுவுமே ஒரு வகையான உற்பத்தி காரணிகள் மீதான விளைவுகள் தான். இதெல்லாம் பணவீக்கத்துக்கான காரணிகள், விலைவாசி அதிகரிக்கிறதுக்கான காரணிகள். சரிங்களா? சரி, ஓகே, இதோட போதும். பண பகிர்வின் மீதான விளைவுகள் இருக்கக்கூடியத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இல்லை நீங்கள் அதை எழுதுறீங்களா? டைம் என்ன, டைம் என்னது, ரெண்டாச்சா, ஒன்னே முக்காலா? சரி, ஓகே, எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசி தான் சொல்லிருங்க. பசிதா, என்ன பண்ணலாம்? சரி, பகிர்வின் அந்த எண்டிங் எங்க எழுதுவாங்க, எழுதிருப்பீங்களா நோட்ல? அந்த எண்டிங் எழுதிருங்க. பகிர்வின் மீதான விளைவுகள். பகிர்வுனா என்ன, எதுக்கு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் ஞாபகம் வரணும்? பகிர்வுனா கொடுக்குறோம் வாங்குறோம். இப்போ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொன்னேன், கடை கொடுத்தவங்க கடை வாங்கினவங்க. இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும். ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா, கடை வாங்கினவங்களுக்கு பெனிஃபிட்டா, கடன் கொடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டா. அந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடன் பெற்றோர் மற்றும் கடன் வாங்கியோர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே எழுதிங்க. அந்த எண்டிங் கீழே பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும்
பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர். கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர். கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் கடன் கொடுத்தவங்க இழப்பையும் சந்திக்கின்றனர். அதான் என்ன சொன்னோம் இல்லையா, நம்ம பேசணும் அதை பத்தி. அடுத்த செகண்ட் பாயிண்ட் எட்டிங்காக போடணும். அதை அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுவாங்க. நிலையான வருவாய் பிரிவினர் செகண்ட் எட்டிங், அந்த எட்டிங் உள்ளாரே செகண்ட் சப்டைட்டில் நிலையான வருவாய் பிரிவினர். ஸோ நிலையான வருவாய் பிரிவினர் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவாங்களா? நிலையான வருவாய் வந்துட்டு இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்களா பணவீக்க காலத்தில், இல்லை பாதிக்க அதிகமான சந்தோஷப்படுவாங்களா? நிலவு ஒன்றே தான் இருக்கும், ஆனால் பொருளுடைய மதிப்பு நேற்று வாங்கின தக்காளி 100 ரூபா 50 ரூபான்றது இன்னைக்கு 100 ரூபான்றப்ப அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பாதிப்பு தான். நிலையான இப்போ இப்படி தான் நீங்கள் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிலையான வருவாய் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண வைக்கும் பாதிப்பு தான். ஏன்னா மாதம் நான் 10,000 சம்பளம் வாங்குறேன், அந்த 10,000 ரூபாய் தான் நான் இந்த இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் பணம் அன்னைக்கு விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 60 ரூபா இருந்தது, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு 100 ரூபா விற்கிறப்ப என்னால் அந்த 10,000 ரூபா அந்த பெட்ரோல் அடிக்க முடியல, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, போயிட்டு வர முடியல, வீட்டுக்கு தேவையான வாங்க முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் விலைவாசி மட்டும் இருக்குது, அப்போ பண வீக்கம் நடந்து பண புழக்கம் அதிகரிக்கல, விலைவாசி மட்டும் அதிகரிக்குது. பணப்புழக்கம்னா பொதுவாக பணப்புழக்கம் இருக்குது, நம்மளுடைய நிலையான வருவாய்க்காக தான் இப்போ பேசுகிறோம். நிலையான வருவாய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணவீக்கம் வந்து என்ன நடக்கும், ஒரு பெரிய பாதிப்பு தான். சார் கீழே எழுதிங்க, நிலையான வருவாயுடைய பிரிவினர் பணவீக்கத்தினால் மிகவும் பாதிப்படைகிறார்கள். நிலையான வருவாய் உரியவர்கள் பணவீக்கத்தினால் மிகவும் பாதிப்படைகிறார்கள். ஸோ க்வெஸ்சன் வந்து இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட்டாக எடுப்போம், நானும் அப்படி தான் எடுத்துக் கொடுப்பேன். நிலையான வருவாய் உடையவர்கள் பணவீக்கத்தினால் மிகவும் பாதிப்படைகிறார்கள். ஸோ அது ஏன் அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி வேலை சம்பளம் வாங்குறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதை நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கணும். இந்த பேராவை படிக்கிறப்ப அதை ஞாபகம் பண்ணும், நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை ஞாபகம் வரணும். அடுத்த டீம் தொழில் முனைவோர்கள். ஸோ தொழில் முனைவர்கள் சப்டைட்டில்மா, தொழில் முனைவர்களுக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பாக லாபம் தான், வெரி குட். ஸோ தொழில் முனைவர் ஆட்டோமேட்டிக்காக லாபம் தான். ஒரு பைக்கு தயாரிச்சு வச்சிருவேன், என்ன பண்ணிடுவேன் நான், 100,000 தான் விற்கும்னு நினச்சேன், அதே 1,50,000 எடுத்துருவேன், அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சாதகமாக நடக்கும், அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு, அதான் நடக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சாதகம், கார் விற்கிறவன், பைக் தயாரிக்கிறவன், இன்ஜின் ஆட்டோமொபைல் இன்ஜின் தயாரிக்கிறவன், மொபைல் ஃபோன் தயாரிக்கிறவங்க, இவங்களுக்குலாம் லாபம். யாரெல்லாம் கன்சியூமர் இருக்குமோ நம்ம எல்லாம் நமக்கு வந்து அதை பண்ண முடியல, அட்டைன் பண்ண முடியல, அதுதான் நடக்குது. இப்போ இந்தியா கவர்மெண்ட்டு இதுதான் நடந்துருக்கு. பணவீக்க தான் நமக்கு இருக்கும், பணவீக்க காலத்தில் தான் இருக்கும். அது கட்டுக்குள்ளலாம் பர்சன்டேஜ் இத்தனைக்குள்ளலாம் இல்லை, ஃபர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு இங்கே இதில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தாவுமா நடக்குமான்னு தெரியல, நடக்க ஓடிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே வந்து இங்கே வந்துடும், அடுத்து இங்கே தான் கண்டிப்பாக இங்கே இருக்குது, இப்போதைக்கு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கும், ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கும். அதான் ஒரு நாடு வந்து அது வந்து எத்தனைக்குள்ளே இருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த 4% இருக்கணும், அட்லீஸ்ட் 3% ஆக்சுவலாக இருக்கணும். இன்ஃப்ளேஷன் ரேட் 3% தான் இருக்கணும், அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு கவர்மெண்ட். 4% ஓகே, அட்லீஸ்ட் அவங்களே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு டார்கெட்மா, எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் இருக்கும், 2024, 2022, 2021, இந்த மாதிரி நிறைய டேட் இருக்கும், சரியா? பார்த்துருக்கீங்களா, நிறைய டேட் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 2022 ஒன்று, 2024 ஒன்று, 2025 ஒன்று, டேட்லாம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். புலிகளை இரட்டி பார்க்கணும்னா 22 டபுள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பைப்லைன் எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு 24, எக்கனாமி வந்து 5 மில்லியன் 5 ட்ரில்லியனாக மாற்றுறதுக்கு 24, டிவி வந்து ஒழிக்கிறதுக்கு வருடங்களை நிர்ணயிச்சது 25, அப்புறம் சர்வதேச என்ன ஆண்டு திணையாண்டாக அறிவிக்கப்பட்ட ஐநா அறிவிக்கப்பட்ட வருஷம் 2023. இப்போ லாஸ்ட்டாக கரண்டாக பேச ரெண்டு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் குரூப்பில் கூட போட்டிருந்தாங்க இந்தியா சிறுதானிய ஆண்டாக அறிவித்த வருஷம் 2018-19 பாருங்க, இந்தியா ரெக்கமெண்டேஷனால தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க, சரியா? யோகா தினம்
ஜூன் 21 அதை வந்து ஐநாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஐநா அறிவிச்சிருக்கு. சரி, எந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கணும். இதெல்லாம் டேட்ஸ். சரி ஓகே, இதில் நான் முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம். தொழில் முனைவர்களுக்கு என்ன ஆட்டோமிக்கா தொழில் முனைவர்களுக்கு சொல்லிட்டான். ஸோ தொழில் முனைவர்கள் லாபம் தான், அது மட்டும் கான்செப்ட் தெரிஞ்சால் சரி. அது கீழே ஒரு பாயிண்ட் எழுதிங்க. உற்பத்தியாளருக்கு அம்மா வணிகர், உற்பத்தியாளருக்கு அம்மா வணிகர் ஆகியோருக்கு பணவீக்கம் ஒரு வரமாகும். வரம் அப்படின்றத மட்டும் அண்டர்லைன் பண்ணிச்சுங்க. உற்பத்தியாளருக்கு அம்மா வணிகர்களுக்கு பணவீக்கம் ஒரு வரமாகும். ஏன் வரம்னு சொல்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை வீட்டில் போய் படிச்சு பார்க்குறப்ப அதெல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். சப்போஸ் என்னைக்காவது படிக்கிறப்ப டவுட் இருந்தால் மறுபடியும் யார்கிட்டயே கேட்கலாம், இல்லை யார்கிட்டயே கூட கேட்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு படிக்கிறப்ப. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், முதலீட்டாளர்கள். வரம்னா என்ன மீனிங்? லாபம் அவங்களுக்கு நிறைய வரும். ஏன்னா ஒரு 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 காரையோ ஒரு பைக்கோ உற்பத்தி பண்ணியிருக்கேன், நான் 50,000 தான் விற்கணும்னு நினச்சேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க கவர்மெண்ட்டு 80,000-1,00,000 வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க, எனக்கு ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டாளர், உற்பத்தியாளர். அடுத்தது முதலீட்டாளர்கள். அடுத்து ஆமாம், சப்தம். ஸோ முதலீட்டாளர்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், முதலீட்டாளர்கள் வந்து கடன் கொடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வராது, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டவங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, ஆனால் பங்கு சந்தையில் போட்டவங்களுக்கு ஷேர் வாங்குறப்ப நிறைய காசு வரும். இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறோம், முதலீட்டாளர்கள் மூணாக பிரிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டெபாசிட் பண்ணாலும் பார்த்துக்கோங்க. பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நமக்கு நஷ்டம் தான், ஏன்னா கம்மியான வட்டி. வெளியில் எல்லாரும் அவன் பணம் வெளியில் கொடுத்து 1,000 கொடுத்து 2,000 வாங்கிட்டு இருக்கோம், நான் போட்டு வச்சுட்டு ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது அதே ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் டபுள் மடங்கு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா ப்ராப்ளம். சரி, அந்த மாதிரி கீழே எழுதிங்க. கடன் பத்திரங்கள் மூலம் முதலீடு செய்வோருக்கு, கடன் பத்திரங்கள் மூலம் முதலீடு செய்தோருக்கு, கடன் பத்திரங்கள் மூலம் முதலீடு செய்தோருக்கு, கடன் பத்திரங்கள் மூலம் முதலீடு செய்தோருக்கு நிலையான வட்டியை பெறுவதால், கடன் பத்திரங்கள் மூலம் முதலீடு செய்தோருக்கு நிலையான வட்டியை பெறுவதால் அவர்கள் 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 பணவீக்க காலத்தில் அவர்கள் பணவீக்க காலத்தில் இழப்பினை சந்திக்கிறார்கள், இழப்பினை சந்திக்கிறார்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், பங்கு முதலீட்டாளர்கள், பங்கு முதலீட்டாளர்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், பங்கு முதலீட்டாளர்கள் பங்கு முதலீட்டாளர்கள் பங்கு முதலீட்டாளர்கள் நல்ல லாப நல்ல லாபம் மற்றும் பங்கு மதிப்பேற்றம் ஆகியவற்றை பெறுகிறார்கள். நல்ல லாபம் மற்றும் பங்கு மதிப்பேற்றம் ஆகியவற்றை பெறுகிறார்கள். சரி ஓகே, இதான் இன்னைக்கு பார்த்துருக்க டாபிக்ஸ். இப்போ டைம் எவ்வளோ டைம் இருக்குது? ஏதாவது ஒரு 5 கொஸ்டின் பார்த்து எழுத முடியுமா?